எங்களில் மூணாவது பாகத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இப்போ வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, ரட்சிப்பின் ஆரம்பகால கட்டத்தினுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோருக்கும் கொஞ்ச நாளே தான் நிற்கும். எல்லாராலையும் அந்த மாதிரி வாழணும் பார்த்தா வாழவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும், கேட்டுட்டு ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ஸ்பிரிட்டு பிற்காலத்தில் வர்ற பிரச்சனைகளுக்கு நடுவில் காணாமல் போயிடும். ஏஜி சபைக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறேன். உபதேச காரியங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது. அவரோட உபதேசம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். அந்நியபாஷையை மிக முக்கியத்துவப்படுத்துவார்கள், தசம பாகத்தை மிக முக்கியத்துவப்படுத்துவார்கள், பரிசுத்த ஆவியினர் குறித்து முக்கியத்துவப்படுத்துவார்கள். எனக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. நான் பைபிளை ரொம்ப படிப்பேன், அதுதான் என் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பைபிள் படிக்கிறதில்ல, ஆனால் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். படித்தது ஆழ்மன காயங்களின் ஆரம்பத்தினுடைய கட்டமாக இருந்துச்சு. நிறைய தேடுவேன். ஆவியார் பேசுவார் ஸ்டேஜில் போதிக்கிறார் பார்த்தியா, அவர் போதிக்கிறது வந்து தப்பு, இந்த வசனத்தை பாருன்னு சொல்லி வசனத்தை காட்டுவார். நான் உடனே போவேன் அவங்ககிட்ட போய், சார் ஐயா பாஸ்டர் என்ன நீங்கள் சொன்னீங்க, வசனம் இப்படி சொல்லுதில்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இல்லைன்னா அவருடைய முழிப்பார் வேலைங்களையும் பார்த்து. எனக்கு புரியலைங்க, அதாவது ஒரு பாஸ்டர்கிட்ட எப்படி பேசணும், அவங்க தப்பாக பேசினா கூட கண்டுக்காமல் போகணும், அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லணும், அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நான் வந்து அடிப்படையில் சின்ன வயசுல வேலைக்குன்னு வந்து அடிபட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு சரியான குடும்ப சூழலில் வாழலைங்க. கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு, ஒரு விவரம் தெரியும், 12 வயசுக்குள்ளனு வச்சுருக்கீங்களேன். அதுக்கு பிறகு வந்து அந்த சரியான குடும்ப சூழல் எதுவும் அமையலை. சபையின் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பா அம்மா வந்து ரசிக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க ரசிக்கப்பட்டிருந்தா அவங்க சொல்லுவாங்க, டே இப்படி போடா அப்படி போடா, பாஸ்டர் இப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம பைபிள் படிக்கிறோம், ஆண்டவர் நடத்துகிறார், இதுதான் நமக்கு தெரிஞ்சது. கேட்டது தப்பாயிடுச்சுங்க, கேட்காதுங்க. நான் உங்களுக்கு அதான் இதெல்லாம் பதிவு பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நீங்கள் கேட்காதுங்க. ஏற்றேன் நீங்கள் போகிற சபையில் உங்கள் பாஸ்டர் தப்பே பண்ணாலும் அது தப்பாக பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் கேட்காதுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா எந்த மனிதனும் யாருக்குமே தலை வணங்குவது கிடையாது, எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் கீழ்ப்படிவது கிடையாது. அவனவன் அவனவனுடைய சுயநலத்தில் பெருசாக வாழ்ந்துட்டேன். நீங்கள் ஒரு ஆளை பார்த்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உண்மைதாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கீழ்ப்படுகிற பக்கம் வந்து இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. அப்போ நிறைய வசனங்கள் பிரச்சனைகள் வரும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது நேரில் பேசும்போது ஒன்று பேசுவாங்க, ஸ்டேஜில் வந்து அதை வந்து குத்தி காட்டுறது செய்கிறது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அப்போது இண்டிபெண்டன்ஸ் சபைக்கு போகலாம் அப்படி சொல்லி ஒரு சபைக்கு போனோம், அங்கேயே அதே பிரச்சனை தான். எங்கே போனால் தான் பிரச்சனை இல்லை, நான் ஏன் பதிரம் தெரியுமா? நம்ம நினைப்போம் ஒரு சபையில் பிரச்சனை வந்தோடனே இன்னொரு சபைக்கு போனோம்னா சரியாக நினச்சிட்டு இருப்போம், அப்படி கிடையாதுங்க. எந்த சபைக்கு போனாலும் ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அங்கே இன்னொரு டைப்பான பிரச்சனை, உபதேசத்துலேயும் பிரச்சனை. அவர் ஒரு முறை ரசித்த பரலோகம் சொல்லி போதிக்க ஆரம்பித்தார். அந்நியபாஷை நீங்கள் ஒன்று சொல்லுங்க, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாம் ஒரு இடத்துல இருப்போம்னாரு. நிறைய தர்க்கங்கள், ஆர்குமெண்ட்ஸ், நிறைய பிரச்சனைகள். அது நிறைய சொல்லிகிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஏன்னா இப்படியெல்லாம் பாஸ்டர்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறத அந்த பாஸ்டரை தான் நான் கற்றுக்கிட்டேன். பெரிய பாஸ்டர் தமிழில் தான் அவர், ஹைதராபாத்தில் பெரிய சபை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சபையை கட்டுவதற்கு நிறைய திட்டங்கள் போடணுமா, நிறைய பிளானிங் மீட்டிங்லாம் போடணுமா, நிறைய உறவுகளை பிரிக்கணுமா, நிறைய சமாதானத்தோடு இருக்கிறவங்களாம் பிரித்து தனக்கு சொந்தமாக மாற்றணுமா, இப்படிலாம் இருந்தால் தான் சபை கட்ட முடியுமா, ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு வர முடியுங்கிறதெல்லாம் அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன், அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இப்படிலாம் உண்டா, பைபிள் அப்படி சொல்லலையே, ஏன் அப்படி இருக்குது, புரியலைங்க எனக்கு. உண்மையில் சொன்னால் புரியலை எனக்கு.
அதான் சொல்கிறேனே, ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறைகளும் கொடுத்து வச்சவங்க. இந்த முதல் தலைமுறையில் ரசிக்கப்பட்டு நமக்கு சரியான கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் நம்ம அல்லா அல்லா அல்லான்னு அலையிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப கேவலங்க. யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. வசனத்துக்காக நீங்கள் உயிரே கொடுப்பேன்னு சொன்னாலும் நம்மளை பைத்தியக்காரனை தான் பார்ப்பாங்க. பார்த்து 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 வேத வசனத்தினுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி முன் வந்ததுனால அவர் என்ன பார்த்து சொன்னாருங்க, ஸ்டேஜில் அவர் தவறான உபதேசத்தில் விழுந்துவிட்டார். அவரை உங்கள் வீட்டிலையும் சேர்க்காதுங்க, உங்களை நீங்கள் அவர் வீட்டுக்கும் போவாது. குடும்பத்தை வெறுத்து, ஊரை வெறுத்து, ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, மத சம்பந்தமான கிறிஸ்தவ சபையை விட்டு, உறவுகளை விட்டு, நட்புகளை விட்டு, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி கூட பிறந்தவன் இல்லை, இயேசுகிற ரத்தத்தினால் பிறந்தவர்கள் தான் சகோதர சகோதரி தாயின்னு சொன்னார் அப்படியே நம்பி வந்த சபை, இண்டிபெண்டன்ட் பெந்தகோச சபை நடந்து கொண்ட விதம் மிக மிக வேதனையானது. வேதனையானது, ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சுங்க. 6 மாதம் சபைக்கு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தனா பாருங்களேன், எந்த அளவுக்கு மனசு உடஞ்சதான் நடந்தது. ரொம்ப உள்மனக்காயம், தாங்க முடியலை, தாங்க முடியல, தாங்க முடியல. அப்போ ஏதாச்சியா ஏஞ்சல் டிவி பார்க்க ஆரம்பிச்சேங்க. நான் அதிகமாக டிவி பார்க்கறதில்ல, எனக்கு பார்க்க நேரமும் கிடைக்காது, மற்ற சொல்கிற கேட்கவும் மாட்டேன். வேதவசனத்தை நிறைய தியானிச்சிட்டு இருப்பேன், நிறைய புத்தகங்களை கூட அதிகம் படிக்கணும். பைபிள் சம்மந்தப்பட்டது தான் என் வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம், அதுதான் என்ன சொல்ல கருதுகிறேன். அதில் வருகை குறித்ததான ஒரு செய்தி போய்கொண்டிருந்தது, இனி காலம் செல்லா, இனி காலம் செல்லான்னு சொல்லி பேசினவர் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவரோட செய்தியை கேட்டு. இப்படி ஒரு செய்தி கொடுக்குறலாம் இந்த பூமியில் இருக்கிறாங்களா, நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. நான் என்னுடைய ரிசர்ச்சு, என்னுடைய ஆராய்ச்சிகள், இதுக்கு தகுதியான ஒரு ஆள் இப்போ தான் கிடச்சிருக்காருன்னு சொல்லி. ஏன்னா எனக்கு கிறிஸ்டின் வட்டாரமே தெரியாதுங்க, பெந்தகோசன் என்னென்னு தெரியாதுங்க, ஊழியக்காரங்க யார் யார் எங்கே இருப்பாங்க ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு கிணத்து தவளைங்க நான். பைபிள், நான் எனக்கு ஆர்டர் கொடுத்த பிஸ்னஸ் கம்பெனி, சபை, இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அப்படி தான் இருந்தேன், இதுதான் உலகன்ட்டு இருந்தேன். என்ன பண்ணதுன்னு அங்கே தான் செலவு பண்ணுவேன், எந்த நேரம் தானே சபையில் தான் செலவு பண்ணுவேன், டெய்லி சுவிசை சர்வீக போவோம், நிறைய பண்ணியிருக்கேங்க. மனம் வெறுத்து எந்த சபையுமே சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து போய் இருக்கும்போது இதை பார்த்தோன்னு மனசில் ஒரு எழுப்பு, மனசில் ஒரு தெம்பு. நம்ம எப்படியாவது டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவங்கள மீட் பண்ணணும், அவங்ககிட்ட நம்மளை பற்றி பேசணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். அப்போல காண்டாக்ட் நம்பர் போட்டிருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம். நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் தெரியுமா, இப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யாருக்கும் ஃபோன் பண்ணாதுங்க, யாருக்கும் ஃபோன் பண்ணாங்க போய் குழியில் விழுந்துடாதுங்க. பேசுகிற ஒரு வேளை ஃபோன் பண்ணி பேசுனா கூட அவங்ககிட்ட எதாவது கற்றுக்குங்க, அப்படியே உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, கற்றுக்கிடுங்க, வேலையை பாருங்கள், நீங்கள் சுயசம் தருவீங்க, நீங்கள் பண்ணுங்கள். தவறு பண்ணிடாதுங்க, தவறு பண்ணிடாதுங்க, ரொம்ப கஷ்டங்க. நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தான், ஃபோன் பண்ணேன், அடுத்தப்பில் எடுத்தார், சென்னைக்கு வாங்கன்னு சொன்னேன், சென்னைக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே தான் அடுத்த என் வாழ்க்கையில் திருப்பி போடுகின்ற, என் ஆழ்மன காயத்திற்கு மிக முக்கியமான அடிக்கோல் நாட்டுகின்ற ஒரு சம்பவம் எனக்காய் காத்திருந்தது. அடுத்த பாகத்தில் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அடியனுக்காய் ஜெபிங்க, உங்க நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஜெபிங்க. நான் மரித்து போவது நலம் என்று நினைக்கின்ற பல பேர் மத்தியிலே நான் உம்மும் ஆண்டவருக்கு நின்று சில காரியங்களை போதித்து தீர வேண்டும் என்கிற வைராக்கியத்தில் வாழ்கிறேன். எனக்காய் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், பிரைஸ் பண்ணுவார்.